இது பிடிடி டெக் நியூஸ் எபிசோடு 2. ஸோ இதில் என்னென்ன டெக் நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த வீடியோவில். ஸோ டெக்னாலஜி சம்மந்தமான நியூஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, ஜியோமி எம்ஐ வந்து கிரெடிட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப் மூலமாக வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து எம்ஐ கிரெடிட் ஆப் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் மூலமாகவோ அல்லது எம்ஐ அக்கௌண்ட் மூலமாகவோ ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபோ பர்சனல் டீட்டெயில்ஸோ எல்லாமே வந்து வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து டிரான்சாக்ஷனுக்காக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100,000 ரூபா வரைக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து குயிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. உங்களோட ப்ரூஃபு பர்சனல் டேட்டாஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து நீங்கள் அந்த லோனுக்கு எலிஜிபிளாக இருந்தது அப்படின்னா 1,00,000 வரைக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜியோமி எம்ஐ கிரெடிட் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா பப்ளிக்காக வந்து ஏதாவது உங்களோட மொபைலுக்கு சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு பப்ளிக் சார்ஜரில் வந்து நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா கேபிள் மூலம் வந்து உங்களோட மொபைலில் இருக்கிற டேட்டாஸை வந்து திருடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி காண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து ஆன்லைனில் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் சார்ஜ் போடுறப்போ உங்களோட மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் வந்து கண்டிப்பாக வந்து யாராலையும் திருட முடியாது. பப்ளிக் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் போடுறப்ப இந்த ஒரு டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் டேட்டாஸ் வந்து யாராலையும் வந்து திருட முடியாது. ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸில் வந்து புதுசாக வந்து ப்ரைவேட்டாக ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கூகுள் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க நார்மலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து லாக் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா ஷேர் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணலாம் அந்த ஃபோட்டோஸை. அது வந்து ப்ரைவேட்டாக அவங்களோட ப்ரைவேட் மெசேஜில் வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும். ஸோ அதையும் வந்து கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஸோ டோட்டலாக 4 எக்ஸ்டென்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அவாஸ்ட் ஆன்லைன் செக்யூரிட்டி, ஏவிஜி ஆன்லைன் செக்யூரிட்டி, அவாஸ்ட் சேஃப் ப்ரைஸ், ஏவிஜி சேஃப் ப்ரைஸ் அப்படின்னு இந்த 4 எக்ஸ்டென்ஷனையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிக்யூர் சஸ்பென்ஷன் சைட்ஸ்க்காக வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்பிங்க்கு அதே போல் ப்ரைஸ் கம்பேரிஷன், டீல், அவைலபிள் கூப்பன், இதனால் வந்து ஒரு சில பக்ஸ் வந்து இருக்கிறதுனால மோசிலா ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து இந்த 4 ஆட்ஆன்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆட்ஆன்ஸ் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போனீங்கன்னா இது வந்து ஆட்ஆன்லாம் இருக்காது. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் தரப்புலேருந்து ட்ரம்ப் சம்மந்தமான ஆட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எலெக்ஷன் சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சம்மந்தமான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வர்றதுனால யூடியூப் தரப்பில் வந்து இந்த சண்டே வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா ISRO சேட்டலைட் மூலமாக வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக வந்து புதுசாக ஒரு வியூ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து உங்களோட ட்ரெயின் வந்து எங்கே இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரெயின் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக தெரியறதுக்காக இந்த மெத்தடை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமாக வந்து உங்களோட நீங்கள் போக வேண்டிய ட்ரெயின் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து அக்யூரேட்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸோ அதோட சேட்டலைட் மூலமாக வந்து ட்ராக் பண்ணுறது மூலமாக வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து தெரியும். ஸோ இந்தியன் ரயில்வே வந்து இது ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு இந்தியன் ரயில்வேலேருந்து. நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2020 ஜாக்வார் XE லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44.98 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் BS6 இன்ஜின்ஸ் வந்து அதில் இருக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா மெர்சரைஸ் சி கிளாஸ் ஆடி ஏ ஃபோர் அண்ட் BMW 3 சீரீஸ்க்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி இந்த வெர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கூகுளில் வந்து 2020 ஜாக்வார் XE அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த காரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெரியும்.
ஸோ அதோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க, டீசலுக்கும் அதே போல் வந்து பெட்ரோலுக்கும் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நார்மலாக வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அது மட்டுமே கேட்கும். இனிமேல் நீங்கள் வந்து யாராவது இன்ஸ்டாகிராமில் வந்து புதுசாக நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் வந்து கேட்கும். இது வந்து புதுசாக இன்ஸ்டாகிராமில் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாப்அப் கேமராவுக்கு வந்து குட் பை சொல்கிற மாதிரி ரெட்மி கே 30லேருந்து 1+8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா விவோ V17 வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல தான் வருது, குவாட் கேமராஸோடு வந்து இந்தியாவில் வந்து December 9th வந்து லான்ச் பண்ணுறாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ட்விட்டரில் வந்து ஒரு சில பேர் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து ஆக்டிவேட்லேயே இல்லாமல், அதாவது அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாகவே இருக்கிற அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா December 11th வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஆக்டிவ் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்விட்டர் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பட் ஆனால் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ இந்த நியூஸ் மட்டும்தான். ஸோ ஃபர்தராக அடுத்த வாரம் வந்து வேறு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.